அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பில்லை தோசை. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கருவேப்பில்லை தோசைக்கு மிக்சி ஜார் எடுத்து ஒரு இன்ச் அளவு இஞ்சி, அஞ்சு பல் பூண்டு, மிளகு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், கருவேப்பில்லை ரெண்டு பிடியளவு, நான் ஒரு 15 தோசைக்கு உள்ள மாவுக்கு ஏற்ற அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு அரைச்சி அந்த தோசை மாவில் ஊற்றிக்கிறோம். நம்ம வீட்டில் தோசை மாவு எப்போவுமே இருக்கும்ல, அதே நார்மல் தோசை மாவு. அதில் ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு, நம்ம தோசை மாவில் உப்பு போட்டு வச்சுருந்தோம்னா பரவாயில்ல, போடலைன்னா உப்பு போட்டு கலக்கிக்கிறோம். கலக்கிக்கிட்டு தோசை ஊற்றி ஒரு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டுக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை தோசைலாம் அடிக்கடி சாப்பிட்டோம்னா முடி கொட்டாது, முடி நல்லா கருமையாக வளரும். நம்ம நார்மலாக சமையலில் போகிற கருவேப்பிலையே பசங்கள் எடுத்து கீழே தான் போடுவாங்க. இப்படி தோசையாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல ஹெல்த்தியான தோசை. ஒரு தேங்காய் சட்னி, சிம்பிளான தேங்காய் சட்னி அரைச்சி நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.